हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। नामும் பிசினஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பிசினஸ். இந்த பிசினஸ் நீங்க தொடங்கணும் அப்படினா எலக்ட்ரிசிட்டியே உங்களுக்கு தேவை கிடையாதுங்க. ஆனா இது ஒரு manufacturing பிசினஸ். சோ manufacturing பிசினஸ்ல எலக்ட்ரிசிட்டியோட नीड இல்லாம நம்மளால வந்துட்டு manufacture பண்ண முடியுமா அப்படினா கண்டிப்பா முடியும். இது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு இந்த பிசினஸ் வந்து எல்லா இடங்கள்லயுமே வந்து டிமாண்ட்ன்றது அதிகம், காம்படிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா चाइना மாதிரியான உங்களுக்கு கண்ட்ரில நிறைய வந்து பாத்தீங்க அப்படினா அவங்க எலக்ட்ரிக்கல் रिलेटेड, அதே போல உங்களுக்கு வந்து மெஷின்ஸ் வச்சே மேன் பவர் இல்லாம எப்படி வந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. அங்க இருந்து தான் நிறைய பொருள் நம்ம வாங்குவோம், இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரியான ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு புதுமையான விஷயம் அப்படி நம்ம சொல்லலாம். அதே போல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி பிசினஸ். நம்ம ஊர்ங்கள்ல இந்த மாதிரியான தொழில் ஆரம்பிச்சானா நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்க. நீங்க ஒரு 5 10 பேருக்கு வேலையும் கொடுக்கலாம், வாரம் ஒரு 2 லட்சம் ரூபாய் கிட்ட இன்கம் ஆன் பண்ணலாம். சோ இது என்ன பிசினஸ் அப்படிங்கறத பார்த்தலாம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே தட்டி レッド கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிரும். கான்செப்ட் குள்ள போய்டலாம். ஈகோ பிளாக்ஸ். ஈகோ பிளாக்ஸ் அப்படினா என்ன அப்படினா நார்மலா பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு எந்த ஒரு இடஞ்சலும் ஏற்படுத்தாத ஈகோ ஃப்ரெண்ட்லி கற்கள் வந்து எப்படி தயாரிக்கிறது. மெயினா பாத்தீங்க அப்படினா அந்த வால்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய வால்ஸ், அதுக்கு நிறைய வந்து பயன்படுத்தக்கூடியது இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பிரிக்ஸ் தான். இது கல்லுனால என்ன ஒரு பாதிப்பு இருக்க போகுது நம்மளோட சமுதாயத்துக்கோ இல்ல நம்மளுடைய லேண்டுக்கோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஒரு கல் தயாரிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு 90% பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு அப்படின்றது தேவை, அதே போல தண்ணி அப்படின்றது தேவை, அதுக்கப்புறம் தான் சிமெண்ட். சோ சிமெண்ட், தண்ணி, மண்ணு இந்த மாதிரி எல்லாம் நீடு எதுவுமே இல்லாத 90% சேவ் பண்ணக்கூடிய ஒரு கற்கள் நம்மளால தயாரிக்க முடியுமா அப்படின்னா அதுதான் இந்த மாதிரியான ஈகோ ஃப்ரெண்ட்லி பிளாக்ஸ் சொல்லுவாங்க. இதை இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால கிளே இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு மேக் பண்ண முடியும். அது கூட ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக் பண்ண முடியும். இது ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். சாயில், சிமெண்ட், சாண்ட். சாண்ட் சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னா நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சாயில் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு கிளே இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளேல மேக் பண்ணக்கூடிய அந்த மண்ணும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு மண்ணும். இந்த காம்பினேஷன்ஸ், இந்த மூணோட காம்பினேஷன்ஸ் வச்சு நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரேஷியோ அப்படின்றத வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கு மிஷின் வந்து இருக்கு, ஆனா எலக்ட்ரிசிட்டி தேவையே கிடையாது அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு, எல்லாமே மேனுவல் பிரஸ் தான். ஸோ மேனுவல் பிரஸ்லயே ஒரு நாளைக்கு ஒரு நபர்களால 400-500 கற்கள் வந்து 8 மணி நேரத்திலோட ப்ரொடக்ஷன்ல மேக் பண்ண முடியுங்க. அந்த மேனுவல் மிஷின் எங்க கிடைக்குதுன்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா சாயில் செலக்ஷன், ஒரு நம்ம யூஸ்வலா நம்ம வந்து இந்த கற்களை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த எல்லா மண்ணையும் எடுத்து நம்ம நார்மலா வந்து தயாரிச்சிட முடியாது. அந்த மண்ணுல எவ்வளவு மாய்ச்சர் இருக்கு அப்படின்றத அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. ஒரு கிளே சாயில் இருக்கு அப்படின்னா நார்மலா அந்த மண்ணுல அந்த மண்ணை எடுத்து நம்ம வந்து ஒரு தண்ணி ஊத்தி கையில குழைச்சோம் அப்படின்னா அதோட பிசு பிசுப்பு எப்படி இருக்கு, அதே போல பாத்தீங்க அப்படின்னா அது கிரிப் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சனா அதோட கிரிப் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில டெஸ்டிங் பண்ணி தான் வந்து நார்மலா இந்த ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு செயல்படுறாங்க. ஏன் இவ்வளவு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஒரு கல்லு நீங்க ஷோல்டர்ல வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கல்லை வந்துட்டு ஷோல்டர்ல வச்சிருக்க கல்லு கீழே விழுந்ததுன்னா என்ன ஆகும், 2 துண்டா 3 துண்டா உடையும். ஆனா இவங்க மேக் பண்ணக்கூடிய ஆக்சுவல் ஒரு ரேஷியோல மேக் பண்ணக்கூடிய கல்லு நம்ம ஷோல்டர்ல இருந்து கீழே விழுந்தா அது உடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு கேரண்டியும் கொடுக்குறாங்க. அதனாலதான் அவங்க செலக்ஷன் ப்ராசஸ் இப்படி வச்சிருக்காங்க. சிமெண்ட் 10%, கிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா களிமண் 90% பிளஸ் வாட்டர். இது ஒரு மெத்தட், இது மூலமா தயாரிக்கிறாங்க. இன்னொரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் உங்களுக்கு 10%, அதுக்கப்புறம் விஸ்கோஸ் மெட்டீரியல் அப்படின்றது 20%, சாண்ட் அப்படின்றது உங்களுக்கு 70% பிளஸ் வாட்டர். இது ஒரு இன்னொரு மெத்தடுங்க. விஸ்கோஸ் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னா ஷேல் பவுடர், குவாரியில இருக்க கல் இருக்கு பாத்தீங்களா பவுடர், அந்த குவாரி கல், அந்த பவுடரை தான் வந்து விஸ்கோஸ் மெட்டீரியல் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் லைம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ இதோட இந்த ஒரு
காம்பினேஷன்ல ஏதாவது ஒரு பவுடர் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 10%, கெமிக்கல் ஆக்சிலேட்டர் அப்படின்னே இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து பயன்படுத்துற ரா மெட்டீரியல் அந்த கெமிக்கல் ஆக்சிலேட்டர் ஒரு 20%, அப்புறம் சாண்ட் ஒரு 70%, அதாவது கிளே, அதுக்கப்புறம் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 காம்பினேஷன் வச்சிருக்காங்க இதை தயாரிக்கிறதுக்கு. இதுல ஏதாவது ஒரு காம்பினேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈகோ பிரிக்ஸ் அப்படின்றது நார்மலா வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு முறை, அதாவது ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இதை தயாரிப்பீங்க, அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா அப்படின்னு வருது இல்லைங்களா. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சதுமே வந்துட்டு உங்களுக்கு இப்ப காலையில வந்து ஒரு 10,000-20,000 கல் மேக் பண்றாங்க அப்படின்னா காலையிலயும் சாயந்தரமும் தண்ணி, அதுக்கு கண்டிப்பா தண்ணி தேவை. தண்ணி விடணும், கியூரிங் அப்படின்னு வாங்க இல்லைங்களா, தண்ணியில முக்கறது. அந்த மாதிரி இந்த தண்ணியை திருப்பி திருப்பி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஈகோ பிளாக்ஸ் இமீடியட்டா மேக் பண்ண உடனேயுமே 7-14 வரைக்கும் அதை வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 28-30 கூட வந்து கியூரிங் ப்ரொசீஜர்ல வச்சிருக்காங்களாம். அப்படி வச்சிருக்கும் போது அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆக இன்னும் நமக்கு வந்து அதோட குவாலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸே கிடையாது. தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து நிறைய பேர் இதை மேனுஃபேக்சரிங் பண்றது கிடையாது. அதே போல இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும்தான் பண்றாங்க. அந்த பண்றவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஊருக்குள்ள அது சப்ளை பண்றதுக்கே ரொம்ப கரெக்டாகவே போயிடுது. ஸோ தமிழ்நாட்டில் காம்படிஷன்ஸே இல்லாத ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு தொழிலை நீங்க தாராளமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ லேபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5% நமக்கு இதுக்கு தேவை. 5% வந்து கண்டிப்பா இதுக்கு தேவை. ஏன்னா மேனுவல் ஒர்க்கால மட்டும் தான் இதை பண்றோம். ஒரு 2,000-2,500 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கிட்ட இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நார்மல் ஒரு இரும்பு ஷெட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இரும்பு ஷெட் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 50,000-1,00,000 ஒரு 1,00,000 ஷெட்டுக்கு உங்களுக்கு செலவாகும். அந்த ஷெட்டு எதுக்காக அப்படின்னா ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். இந்த ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் டேங்க்ஸ் மாதிரி ஒன்று கட்டுவோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கியூரிங் பண்ணுறதுக்காக. ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 400-500 பீசஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பர்சனால 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்டில் வந்து உங்களால் வந்து மேனுவல் ப்ரெஸ் கொடுத்து இதை எடுக்க முடியும். அதே போல் இதுக்கு பவர் கன்சம்ஷன் இந்த மிஷினுக்கு கிடையாது. 100% மேனுவல் ப்ரெஸ் மட்டும்தான். மேனுவல் ஒர்க், மெக்கானிக்கல் ப்ரெஸ், அவ்வளோதான். அச்சுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து வரும். எடுத்ததுமே இதை தண்ணியில் போட்டு கியூர் பண்ணும். இதோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சாயில் செலெக்ஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரா மெட்டீரியலும் தண்ணியில் கியூர் பண்ணுறதும் அந்த கியூரிங் பண்ணுறதும் இது ரெண்டும் மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தே இதில் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷின் பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின் 25,000 உங்களுக்கு மேனுவல் மிஷின். செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65,000. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா 2-9,00,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ மிஷினோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூஸ்வலாக மேனுவல் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை கிடையாதுன்னு சொன்னேன். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ப்ரொடக்ஷன் அஃப்கோர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். மேனுவலாக ஒருத்தர் வந்து 8 மணி நேரத்துக்கு 400-500 மிஷின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு செமி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1% உங்களுக்கு 2,000 கல் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கே 1,000 கல் பண்ண முடியும். மிஷினுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்க தான் செய்யும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதில் இருக்கும். மிஷினரி லோன்ஸ் அவைலபிளாக இருக்கு. நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படி போறீங்க அப்படின்னா மிஷினரி லோன்ஸ் வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ், அதாவது வந்து மண்ணுக்கு வந்து எவ்வளோ தேவைன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து அவங்களுடைய பெர்மிஷன்ஸ் வச்சு என்னென்னைக்கு மண் எடுக்கணும் அப்படின்ற 40% அவங்களால காஸ்ட், ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட பில்டிங்ஸ்க்கு எங்களால் வந்துட்டு
ஏன்னா ஏன் அவங்களுக்கு கல்லோட ரேட் அதிகனா தர் அகைன் மண் அந்த ரா மெட்டீரியலோட காஸ்டிங்னா அவங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கம்மியாகும் போது கற்களோட ரேட்டுக்கு ஆஃப்கோர்ஸ் நம்ம கம்மியான ரேட்டில் தான் சேல்ஸ் பண்ணுவோம். அதனால ஆப்ரேஷன் காஸ்ட் ஒரு 40% வந்து கம்மியாகுங்க. இதோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 2000 bricks அப்படின்னு நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களால் வந்து மேனுவல் ப்ரொடக்ஷன்லேயே 5000 bricks வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் மேனுவல் மிஷின் வச்சுட்டே. ஸோ ஒரு 25,000 அப்படின்னா ஒரு 4 மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 32 ரூபா உங்களுக்கு 6 இன்ச்சோட பிரிக்ஸ், 42 ரூபீஸ் உங்களுக்கு 8 இன்ச்சோட பிரிக்ஸ். 10 ரூபா மார்ஜின் கண்டிப்பாக ஒரு கல்லுக்கு நம்மளால எடுக்க முடியும். ஒரு 5000 bricks பண்ணுறீங்கன்னா 50,000 rupees கிட்ட ஏர்ன் பண்ண முடியும். யூஸ்வலாக ஒரு வீடு அப்படின்னு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாக்கு மேலே தான் கற்கள் அப்படின்றத வாங்குவாங்க. ஒரே ஒரு ஆர்டர்லேயே நம்மளால 2 லாக் வரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க இந்த பிஸ்னஸில். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா 4M × 4M அப்படின்னு நம்ம அளவு எடுத்து ஒரு ஒரு எர்த்குவேக் அளவுக்கு நமக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மிஷின் அதை இந்த மிஷினில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய கற்கள் இருக்கா. யூஸ்வலாக எர்த்குவேக்கை வந்துட்டு நம்ம எல்லா ஊருங்களையுமே அதை செக் பண்ணுவாங்க. அந்த கற்கள் வந்துட்டு நம்ம கட்டுற பில்டிங்கை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா, அப்பார்ட்மெண்ட் மாதிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் வந்துட்டு அந்த பில்டிங் வந்து அதை தாக்கு பிடிக்குமா, ஒரு மினிமம் எர்த்குவேக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்றத பார்ப்பாங்க. இந்த கற்களை அந்த மாதிரி செக் பண்ணும் போது இது எர்த்குவேக் ரெசிஸ்டன்ட் தான், ஒரு வீடை கட்டக்கூடிய ஒரு தகுதியான ஒரு கற்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லக்ஸுரியஸ் ஹவுஸ்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த மாதிரியான கற்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குடோன்ஸ்லேருந்து ஃபேக்ட்ரியிலேருந்து காம்பவுண்ட் வால்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான இடத்துங்களுக்கும் இதை இந்த கற்களை நம்மளால் பயன்படுத்த முடியுங்க. ஸோ கண்டிப்பாக இதோடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.